ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் டிவி. சென்னா பார்த்தீங்கன்னா தீபஸ்ரீ. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து உங்களுக்கு டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டட் வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனுக்கு எல்லாருக்குமே ஸ்கின் மேக்ஸிமம் வந்து ஈவன் தோ நீங்கள் ஆயிலி ஸ்கின் இருந்தால் கூட எல்லாருக்கும் ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுது, எக்ஸ்ட்ரீம்லி ட்ரையாக கூட ஆகுது, கிராக்ஸ்லாம் விழுது. ஸோ இந்த வீடியோ மெயினாக வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குட்டி ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹோம் மேட் ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி எடுத்திருக்கேன். பட் ஃபியூச்சரில் இன்னும் நிறைய லைக் ஆயிலி ஸ்கின்னுக்கு, நார்மல் ஸ்கின்னுக்கு, எல்லா ஸ்கின்னுக்குமே நான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டெப்லேயே நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முடிச்சிருவேன். அதில் மூணு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், ஒன்று மட்டும் நான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஃபியூச்சர் இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளென்சர். ஸோ கிளென்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சின பாலும் எடுக்கலாம், இல்லை காய்ச்சாத பாலும் எடுக்கலாம், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னா ஒரு காட்டன் பேடில் அது உள்ள இந்த மாதிரி முக்கிய எடுத்துட்டனாலே அந்த ஃபுல் பால் மேக்ஸிமம் வந்து இந்த காட்டன் பேடில் வந்துடும். எக்ஸஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுட்டு ஃபுல் ஃபேஸ் இந்த மாதிரி காட்டன் பேடில் அப்படியே தொடச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டர்ட் எல்லாமே வந்துடும், சரியா? ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக நான் வந்து பண்ணுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ட்ரை ஸ்கினுக்கு ரொம்ப சூப்பரான கிளென்சர். ஈவன் ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தயிர் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பாலோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா, ஓகேவா? ஸோ காட்டன் பேட், ரெண்டு காட்டன் பேடை வச்சு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபுல் ஃபேஸை, கழுத்தில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விடணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. டெய்லியும் கூட இந்த கிளென்சர், இந்த பால் கிளென்சர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே விசிபிள் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஃபேஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனர். ஸோ டோனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டோட ரோஸ் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை வீட்லேயே கூட நீங்கள் ரோஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக என் வீட்டு பக்கத்தில் கிடச்ச ஒரு ரோஸ் வாட்டர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்ப ப்ளெயினாக இருக்கணும், ரோஸ் கலரில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காட்டன் பேடில் போர் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸில் இதே மாதிரி நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். ஸோ பால் யூஸ் பண்ணியிருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆயிலினஸ் இல்லை கொஞ்சம் டர்ட் ஃபேஸில் எக்ஸஸாக இருக்குது ஈவன் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் கூட அப்படின்னாலும் இது க்ளீனாக அது எடுத்துரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரம். ஸோ சீரம்க்கு வந்து நான் டெர்மாகோ அப்படிங்கிற பிராண்டில் 20% வைட்டமின் சி சீரம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்கின் ரேடியன்ஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் நான் இந்த வேரியன்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்பரோட நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டெர்மாகோ அப்படிங்கிற பிராண்டே உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து தயார் பண்ண ப்ராடக்ட். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் அண்ட் அதே மாதிரி ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்குது, நியாசைனமைட் இருக்குது, கோஜிக் ஆசிட் இருக்குது, ஏஹெச்ஏபிஹெச், அந்த மாதிரி மெயினான இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான டோசேஜில் வந்து இருக்கும். ஸோ இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூட்டான பேக்கேஜிங்கில் இருக்கு இல்லையா, இது அப்படியே இந்த ட்ராப்பர் எடுத்து ஃபேஸில் வச்சாலே இந்த ஆயில் வந்து சீரம் வந்து ஆயில் மாதிரி தான் இருக்கும். பட் அப்ளை பண்ணால் டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும் அண்ட் ரொம்ப லைட் வெயிட், ஓகேவா? ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் ஃபுல் ஃபேஸ்க்கு நான் அந்த ஆயில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணிப்பேன். அதுமாதிரி நெக்லையும் வந்து போட்டுக்கோங்க சீரம். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டு ஏரியாலையுமே போட்டுக்கோங்க. அண்ட் எந்த ப்ராடக்ட் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பேஸ்டர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிக்கோங்க, செட் ஆகுதா என்னன்னு பார்த்துட்டு. ஸோ இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈவன் ஸ்கின் டோனை வந்து நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருந்து தான் அதையும் வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா இது ட்ரை பண்ணலாம் தாராளமாகவே. ஸோ இந்த சீரம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துனா நீங்கள் டேரெக்டாக அதில் போய் வாங்கிக்கலாம். ஸோ டெர்மாகோ வெப்சைட்டில் வந்து Deepa20 அப்படிங்கிற என்னோட கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிப் பாம் போடணும். ஸோ நேச்சுரல் லிப் பாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். ஸோ எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது ரெண்டு ட்ராப் எடுத்தால் போதும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சம் நான் அதிகமாக எடுத்து காமிச்சிருக்கேன் லிப் பாம். அதுவும் இந்த சீசனில் கண்டிப்பாக லிப் பாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே வந்து நம்ம லிப்ஸ் கருப்பாக இருக்குன்னா அதையும் சரி பண்ணும். அந்த அதே மாதிரி வந்து லிப்ஸ் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேங்காய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பட் தேங்காய் எண்ணெய் வந்து ப்ரிஃபரபிளி எல்லார் வீட்லையும் இருக்குன்றதுனால அது காமிச்சிருக்கேன். ஸோ எப்படி வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்கின் கேர் ரொட்டின் வீட்டில் இருக்கிற கிச்சன் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அண்ட் ட்ரை பண்ணுங்கள், ஒரு அட்லீஸ்ட் 2 days கண்டினியூஸாக ட்ரை பண்ணாலும் உங்கள் ஸ்கின்ல கொடுத்துக்கிட்டு சேஞ்சஸ் தெரியும். அண்ட் தான் உங்களுக்கு பிடிச்சது கண்டினியூ பண்ணுங்க. அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கின் கேர் ரொட்டின் கூட ஃபாலோ பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஓட் கேட்குறது அண்ட் Q&A வீடியோ அந்த மாதிரி நிறைய வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன்.